பாம்பன் பாலம் தான் இந்தியால கடலுக்கு மேல அமைஞ்ச பாலம். இது ராமேஸ்வரமா கனெக்ட் பண்ணும். கப்பல் போகும்பொழுது திருந்து மூடக்கூடிய பாலமாகவும் இது இருக்கு. பெர்பஞ்சல் ரயில்வே டனல் ஜம்மு பரமுல்லா லைன்ல இருக்கு. இதுதான் இந்தியாவிலயும் ஏசியாவிலயும் நீளமான ரயில்வே டனல். இதனுடைய லென்த் மட்டுமே 11 கிலோமீட்டரா. கொக்கன் ரயில்வே, கொக்கனையும் மகாராஷ்டிராவையும் கனெக்ட் பண்ற ரயில்வே சிஸ்டம் இது. ரயில்வே இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்லயே ரொம்ப கஷ்டமான ப்ராஜெக்ட் இதானா. இதனுடைய ஃபர்ஸ்ட் பாசஞ்சர் ட்ரெயின் உடுப்பில இருந்து மேங்களூர் வரைக்கும் போச்சு. ஹவுஸ் காஸ் தான் டெல்லி மெட்ரோல இருக்க ஆழமான ஸ்டேஷன். அதாவது 29 மீட்டர் அளவு ஆழத்துல இந்த ஸ்டேஷன் கட்டப்பட்டிருக்கு. இந்த ஸ்டேஷன் எல்லோ அண்ட் மெஜந்தா லைன் நடுல இன்டர்சேஞ்ச் ஆகுமா. மெஜஸ்டிக் மெட்ரோ ஸ்டேஷன், நம்ம ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ரயில்வே ஸ்டேஷன் பெங்களூர்ல இருக்கிற லார்ஜஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷனா. இந்த ஸ்டேஷனை கேம்கவுடா பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல 3 லெவல்ல கட்டிருக்காங்களாம். கொல்கத்தா மெட்ரோ ஸ்டேஷன் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் ஸ்டேஷன். ஹூக்ளி நதி கீழே கட்டப்பட்டிருக்க மெட்ரோ டனலும் இதானா. இந்த ரயில் ஹவுரா டு கொல்கத்தா வரைக்கும் டெய்லி பயணமாகுமா. மலையில ஓடக்கூடிய ரயில்கள்ல மொத்தம் 410 வளைவுகளும் 120 டனல்களும் 1100 பாலங்களும் இருக்கா. யுனெஸ்கோவால ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு சொல்லப்பட்டது டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே, நீல்கிரி மவுண்டன் ரயில்வே, கால்கா சிம்லா ரயில்வே, மாத்ரின் ஹில் ரயில்வே, கங்க்ரா வேலி ரயில்வே. ஹவுரா ஸ்டேஷன்ல மொத்தம் 23 நடைபாதையும் 26 ரயில் பாதைகளும் இருக்கான். இந்தியாலேயே மொத்தமா 5 சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் தான் இருக்கான். பிலாஸ்பூர் மண்டி லே லைன் தான் உலகத்திலேயே ஹையஸ்ட் ரயில்வே ட்ராக்கா. வேம்பநாடு ரயில் பிரிட்ஜ் இந்தியாவோட நீளமான ரயில்வே பிரிட்ஜ். இந்தியால இருக்கிற மகாராஜா எக்ஸ்பிரஸ் தான் உலகத்துல இருக்க காஸ்ட்லி ட்ரெயின்கள்ல ஒன்னா. கோரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் உலகத்திலேயே நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் இருக்காம். டெல்லியில இருந்து ஆக்ராக்கு போகக்கூடிய கதிமான் எக்ஸ்பிரஸ் தான் இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினா. இதனுடைய ஸ்பீடுன்னு பார்க்கும்பொழுது 120 கிலோமீட்டர் பெர் ஹார் ஓடுமா.